நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் நாகபூஷணி. சுகாதார சேவை தொழிற்சங்கங்கள் பல பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாலும் வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் சேவைக்கு சமூகமளித்துள்ளனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமது ஆதரவு யாருக்கு என்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் முடிவு இந்த மாத இறுதியில். தேசிய வைத்தியசாலை மற்றும் சிறுவர் வைத்தியசாலை பியகமவில் நிர்மாணிக்கப்படும். சிறிய வெங்காய செய்கைக்கு காப்புறுதி வழங்க திட்டம். நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை அதிகரிப்பு. மரக்கறிகளின் விலை சடுதியாக அதிகரித்தமைக்கு பாரிய அளவிலான விதை மாஃபியாவே காரணம் என தெரியவந்துள்ளது. தாய்லாந்தின் முன்னாள் பிரதமர் தக்ஷின் சினவாத்ராவின் சிறை தண்டனையை நிறைவுறுத்த தீர்மானம். ஆஸ்திரேலிய அணியுடனான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் தென்னாப்பிரிக்க அணி தடுமாற்றம். சுகாதார சேவைகள் தொழிற்சங்கங்கள் பல பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாலும் வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் தமது நாளாந்த பணிகளை உரிய வகையில் நிறைவேற்றுவதற்காக அரசாங்க வைத்திய அதிகாரிகளின் சங்க தலைவர் டாக்டர் ருக்ஷான் பெல்லன்ன தெரிவித்துள்ளார். பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் கனிஷ்ட பணிக்குழாமினரே ஈடுபட்டுள்ளனர். எனினும் கனிஷ்ட பணிக்குழாமின் பெரும்பாலானோர் இந்த பணிப்புறக்கணிப்பில் பங்கேற்கவில்லை. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் இதனை குறிப்பிட்டார். தாதியர் சங்கத்தின் சகலரும் பணிக்கு சமூகமளித்துள்ளார்கள். இவ்வாறான தேவையற்ற பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை நிறுத்துவதற்கு அரசாங்கம் உடனடியாக தலையிட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே வைத்தியசாலை நடவடிக்கைகளை கொண்டு நடத்துவதற்கு முப்படையினர் அழைக்கப்பட்டுள்ளனர். இன்று முற்பகல் 31 வைத்தியசாலைகளுக்காக 800 படையினர் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதற்கு மேலதிகமாக விமானப்படை கடற்படையினரும் வைத்தியசாலை பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தாம் ஆதரவளிக்கும் வேட்பாளர் மற்றும் அதனுடன் தொடர்புடைய எந்தவொரு அரசியல் கூட்டணியை அமைப்பது என்பது தொடர்பிலும் இந்த மாத இறுதியில் தீர்மானிக்கப்படும் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தீர்மானிப்பதற்கு கட்சியின் பொதுச்சபை கூட்டத்தை கூட்டி கலந்துரையாடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சகல தீர்மானங்களும் ஏகமனதாக மேற்கொள்ளப்படும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களுக்காக ஜனாதிபதி என்ன செய்வார் என்பது தொடர்பில் தெளிவாக ஆராய்ந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே தமிழ் மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் இது தொடர்பில் கருத்து வெளியிடுகையில், அரசியல் தலைவர்களின் நாட்டிற்கு மிகவும் பொருத்தமானவர் தற்போதைய ஜனாதிபதியே என குறிப்பிட்டார். நாட்டில் பொருளாதார மத்திய நிலைய வலையமைப்பை உருவாக்குவதற்கு தாம் தெளிவான கொள்கை தீர்மானங்களை மேற்கொண்டிருப்பதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். இதன்போது நம்பிக்கை பொறுப்பாளர் சபையை அமைத்து பொருளாதார மத்திய நிலையங்களுக்கு முழுமையான போலீஸ் மற்றும் ஏனைய பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தசதிசின் அத்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். கோடிக்கணக்கான நிதி பொருளாதார மத்திய நிலையங்களில் புழங்குகின்றன. அவ்வாறான நிலையங்களுக்கு கடுமையான பாதுகாப்பு அவசியம். தாம் வர்த்தக அமைச்சராக செயற்பட்ட காலப்பகுதியில் மீகுட பொருளாதார மத்திய நிலையத்தின் கட்டடத்திற்காக அதன் ஒரு மாடி முழுவதையும் போலீசாரின் பொறுப்பில் வழங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனினும் இவ்வாறான நடவடிக்கை பின்னர் கைவிடப்பட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். லட்சியங்களை நனவாக்கிக் கொள்ள இப்பொழுது ஸ்வர்ண பிரதீப தங்க கடன் அடகு சேவை மக்கள் வங்கியிடமிருந்து. நாட்டின் சில பிரதேசங்களில் காற்று வீசுவது குறைவடைந்துள்ளதால் மேல் சபரகமோ மற்றும் தென்மாகாண மக்களுக்கும் ஏனைய நாட்களை விட உஷ்ணமான நிலையை அனுபவிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பதாக காலநிலை பிரிவு குறிப்பிட்டுள்ளது. எனினும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கடும் காற்று வீசுவதால் அப்பிரதேசங்களுக்கு மேலாக வெப்பமான வளிமண்டலம் காணப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வருடத்தின் முதல் பகுதியில் இவ்வாறு காணப்படுகிறது. எனினும் எதிர்வரும் மாதங்களில் உஷ்ணநிலை படிப்படியாக உயர்வடையக்கூடும். குறிப்பாக ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்தில் சூரியன் இலங்கைக்கு உச்சம் கொடுக்கும்.
நேற்று மாலை கொழும்பின் வெப்பநிலை 35 பாகை செல்சியஸாக காணப்பட்டது. கட்டுநாயக்கவில் 33 பாகை செல்சியஸாகவும், மாத்தறையில் 32 பாகை செல்சியஸாகவும், குருநாகல் மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களில் 31 பாகை செல்சியஸாகவும் காணப்பட்டது. யாழ்ப்பாணம், திருகோணமலை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் 30 பாகை செல்சியஸாக காணப்பட்டது. சின்ன வெங்காய செய்கைக்கு இலவச காப்புறுதியை வழங்குவதற்கு விவசாய அமைச்சு தீர்மானித்துள்ளது. தற்சமயம் விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை 6 செய்கைகளுக்காக விவசாய காப்புறுதியினை வழங்குகிறது. நெல், மிளகாய், பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, சோளம் மற்றும் சோயா போன்ற செய்கைகளுக்காகவே காப்புறுதி வழங்கப்படுகிறது. காட்டு யானைகளினால் ஏற்படும் பாதிப்பு, வறட்சி மற்றும் மழையினால் ஏற்படும் பாதிப்புகளுக்காக இந்த காப்புறுதி வழங்கப்படும். இந்த வருடத்தில் சின்ன வெங்காயத்தை பாரிய அளவில் பயிரிடுவதற்காக வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தனியார் தொழில் முயற்சியாளர்களுக்கு நீண்டகால குத்தகை அடிப்படையில் அரச பெருந்தோட்ட கூட்டுத்தாபனம் மற்றும் தோட்ட அபிவிருத்தி சபை அரசாங்கத்தின் காணிகளை குத்தகை அடிப்படையில் வழங்குவதற்கான பத்திரத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருப்பதாக அமைச்சர் கலாநிதி மதுல குணவர்தன தெரிவித்துள்ளார். நீண்டகாலமாக பயிரிடப்படாமல் காணப்படும் அரசாங்கத்தின் காணிகள் இவ்வாறு தனியார் தொழில் முயற்சியாளர்களுக்கு குத்தகைக்கு வழங்கப்பட உள்ளது. தேசிய பொருளாதார நெருக்கடிக்கு நாட்டின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியது முக்கியமானதாகும். அதன்படி ஏற்றுமதி மற்றும் விவசாய தேவையை வழங்கும் உற்பத்தி நிறுவனங்களுக்காக நீண்டகால குத்தகை அடிப்படையில் இவ்வாறான இடங்களை வழங்குவதற்கு வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். பியகமவில் தேசிய வைத்தியசாலை மற்றும் சிறுவர் வைத்தியசாலைகளை நிர்மாணிப்பதற்கு சுகாதார அமைச்சு மற்றும் ஜனாதிபதி இணைந்து முன்வைத்த யோசனைக்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கிரிபத்கொட மற்றும் பியகம கம்பஹா மாவட்டத்தில் அதிக அளவிலான மக்கள் இருப்பதன் காரணமாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் மின்சார கட்டணம் குறைக்கப்படும் என இலங்கை மின்சார சபையின் பிரதி பொது முகாமையாளரும் ஊடக பேச்சாளருமான நாயல் பிரியாந்த தெரிவித்துள்ளார். கடந்த வருடத்தில் சூரிய மின்கலத்தின் ஊடாக 63,000 கோடி மின் அலகுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. அதற்காகவே மக்களே முதலீடு செய்திருந்தனர். அரசாங்கம் முன்வைத்த சகல வேலைத்திட்டங்களுக்கும் எதிர்ப்பு தெரிவித்ததால் மின்சார சபையின் செயற்பாடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். உங்கள் லட்சியம் நிறைவேற பணம் ஒரு தடையா? அவ்வளட்சியங்களை பெருமிதத்தோடு நடவாக்கிக் கொள்ள இப்பொழுது மக்கள் வங்கியின் சுவர்ண பிரதீப தங்க கடன் அடகு சேவை. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. தற்சமயம் சிறைச்சாலைகளின் மொத்த கைதிகளின் எண்ணிக்கை 30,000 தாண்டியிருப்பதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாளாந்தம் சிறையில் அடைக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தற்சமயம் நாளொன்றுக்கு 400 பேர் வரை சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். இதனால் சிறைச்சாலையின் இடநெரிசலை குறைப்பதற்கு முறையான வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கே கிண்ணியா பிரதேச சபை எல்லைக்கு உட்பட்ட பல கிராமங்களில் உள்ள வீதி மின் விளக்குகள் ஒளிர்வதில்லை என பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். காக்காமுனை, மணியரசன் குளம், சூரங்கல், ஆயிலையடி, நடத்தீவு, மஜித் நகர், குழங்குப்பாஞ்சான் போன்ற கிராமங்களில் மின் விளக்குகள் ஒளிர்வதில்லை என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மின் விளக்குகள் ஒளிராத காரணத்தினால் இரவு நேரங்களில் பயணம் செய்ய முடியாதுள்ளது. யானை தாக்குதலுக்கு உள்ளாகி பல இறப்புகள் நேர்வதாகவும், அண்மையில் கூட இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தாய்லாந்தின் முன்னாள் பிரதமர் தக்ஷின் ஷினவாத்ராவின் சிறை தண்டனையை நிறைவுறுத்துவதற்கு அந்நாட்டு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அரசாங்கம் விடுதலை செய்ய தீர்மானித்துள்ள 930 கைதிகளுக்குள் தக்ஷின் ஷினவாத்ராவும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. வயது மற்றும் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு விடுதலை வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அபிவிருத்தி செய்திகள். இந்திய அரசாங்கத்தின்
அரசின் நிதியுதவியுடன் மலையக பெருந்தோட்ட பகுதிகளில் முன்னெடுக்கப்பட உள்ள 10,000 வீட்டுத் திட்டம் எதிர்வரும் 19 தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளது. முதற்கட்டமாக 1,300 வீடுகள் நிர்மாணிக்கப்படும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நிறுவனங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார். சுற்றுலா தென்னாப்பிரிக்க அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஹாமில்டன் மைதானத்தில் இன்று ஆரம்பமானது. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்தது. அதற்கமைய தென்னாப்பிரிக்க அணி இன்றைய முதல் நாள் ஆட்ட நேர முடிவின் போது 6 விக்கெட்டுகளை இழந்து 220 ஓட்டங்களை பெற்றிருந்தது. வர்த்தக செய்தி அனுசரணை தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். இலங்கை வரும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு QR குறியீட்டு முறையை பயன்படுத்தி UPI முறையின் கீழ் கட்டணம் செலுத்துவதற்கான வழிமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் NPCI இன்டர்நேஷனல் பேமெண்ட் லிமிடெட் நிறுவனமும் இலங்கையின் லங்காபே நிறுவனமும் இணைந்து இந்த வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றன. சரியான பிளான். பொருளாதார செய்திகள். இப்போது தங்க போனுக்கு அதிகூடிய முப்படம் அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன் சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிடும். 135,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் நாளை வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இவை 91, 182, 362 ஆகிய நாட்கள் முதிர்வை கொண்டவையாகும். காலநிலை அறிக்கை. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பொலன்னறுவை, மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடமாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் ஓரளவு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் மற்றும் சபரகுமா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு செறிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, தென், வடமேல், ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம், 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சபரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவை தொழிற்சங்கங்கள் பல பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாலும் வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் சேவைக்கு சமூகம் அளித்துள்ளனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமது ஆதரவு யாருக்கு என்பது தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் முடிவு இந்த மாத இறுதியில். தேசிய வைத்தியசாலை மற்றும் சிறுவர் வைத்தியசாலை பியகமவில் நிர்மாணிக்கப்படும். சின்னவெங்காய செய்கைக்கு காப்புறுதி வழங்க திட்டம். நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை அதிகரிப்பு. மரக்கறிகளின் விலை சடுதியாக அதிகரித்தமைக்கு பாரிய அளவிலான விதை மாஃபியாவே காரணம் என தெரியவந்துள்ளது. தாய்லாந்தின் முன்னாள் பிரதமர் தக்ஷின் சினவாத்ராவின் சிறை தண்டனையை நிறைவுறுத்த தீர்மானம். ஆஸ்திரேலிய அணியுடனான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் தென்னாப்பிரிக்க அணி தடுமாற்றம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. நமது அடுத்த பிரதான செய்திகள் மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.